வெல்கம் டு கிருஷ்ணா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்துக்குள்ளே இருக்கிற பண்ணை வீடு மாதிரி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபுல் வீடு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. இது வந்து சின்ன ஒரு ஓட்டிக்கோ மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு உட்காந்துக்கிற மாதிரி சிட் அவுட் மாதிரி பெரிய சிட் அவுட் அந்த காலத்தை தின்ன மாதிரி வச்சு கட்டியிருக்கிறோம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஓடு போட்டு ஆங்கில் போட்டிருக்கோம். கேரளா டைப் மாதிரி எல்லாமே தின்ன மாதிரி நம்ம அந்த காலத்தில் வீட்டில் வந்து தின்ன போட்டு போடுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டு விண்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6x5 அந்த மாதிரி சைஸில் ஃப்ரெஞ்ச் விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எல்லாமே டீ கூட்டு ஃபுல்லாக ஃப்ரண்ட் ஃபுல்லாக கிரானைட் போட்டிருக்கோம். ஸ்டெப்புக்கு எல்லாமே இன்னும் டைல் ஒர்க் மட்டும் பேலன்ஸ் இருக்குது, பெண்டிங் இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு சன்லைட் வர்ற மாதிரி ஒரு அந்த காலத்தில் தொட்டி கட்டு வீடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த டைப்பில். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும் சென்டரில் வந்து வெளிச்சம் வர மாதிரி பண்ணியிருக்கோம். இது சுற்றியும் நம்ம நடந்து வந்துக்கிற மாதிரி ரைட் சைடில் இருக்கிறது டிவி யூனிட்டு. இப்போ மேலே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். சுற்றியும் அந்த சென்ட்ரலில் அந்த வென்டிலேஷனுக்காக விட்டதை விட்டுட்டு சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹாலு. இதில் வெளியில் வந்து ஒரு டோர், ஹால்லேருந்து வெளியில் ஈஸ்ட் சைடு போகிற மாதிரி டோர் கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். கிச்சன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11x10 ஃபுல்லாக வால் டைல் ரூப் வரை கொட்டியிருக்கிறோம். அதுக்குள்ளே கீழே வந்து கொஞ்சம் திட்டு மாதிரி கட்டியிருக்கோம் ஒரு சிலிண்டர் வைக்கிறதுக்கு. ஹைட் ஏற்றி கேட்டாங்க. இது வந்து ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி உள்ள கிச்சனுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி விட்டுருக்கோம். மேலே வந்து 7 ஹைட் லெவல் ஸ்லாபு, அப்புறம் கடப்பாக்கள் ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் சுற்றியுமே ஃபுல்லாக டைல் ஒட்டியிருக்கோம். இது வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம் ஹாலில். அது சுற்றியும் ஒரு ஃபால் சீலிங், அது செப்பரேட்டாக ஒரு ஸ்கொயர் மாதிரி, இது தனியாக ஒரு ஸ்கொயர் மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து பூஜை ரூம். இது 5x5 ஒரு பூஜை ரூம், சின்னதாக ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது ஒரு சின்ன ஒரு பெட்ரூம் சொன்னாங்க, ஸ்டோர்லாம் ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு காட் மட்டும் போட்டுக்கிற மாதிரி. இது வந்து ஒரு 6x11 வருது இவ்வளோ சைஸு. அப்போ திருப்பியும் ஹால்லேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஸ்டெப்பு மேலே ஏறுறதுக்கு ஸ்டெப் கொடுத்துருக்குறோம். இது கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஈபி எல்லாமே வர மாதிரி பண்ண போகிறோம். அதில் ஹால்லேருந்து லெஃப்ட் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வென்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோ, பெரிய விண்டோ கொடுத்துருக்குறோம். இதுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் உள்ளே போயிட்டு நம்ம பாத்ரூம்குள்ளே போகிற மாதிரி. டைல் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. வால் டைலு பாத்ரூம்குள்ளே எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. டேங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் வால் மட்டு. திருப்பி அதுலேருந்து திருப்பி இன்னொரு பெட்ரூம் இருக்குது ரைட் சைடில். அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளே போனீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இருக்குது. இதுவும் 11x17, ரெண்டுமே 11x17 தான். இதுலேயும் சின்னதாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறோம். இதுக்கும் ட்ரெஸ்ஸிங் ரூம் முன்னாடி இருக்குது. ட்ரெஸ்ஸிங்குள்ளே போயிட்டு நம்ம பாத்ரூம்குள்ளே போகிற மாதிரி. 2x2 வென்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைலில் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். 2x5 பட்டி எல்லாமே பார்த்தாச்சு. எலக்ட்ரிக்கல் லைனுக்கு கூப்பிட்டாச்சு. இதுலேருந்து மேலே போனோம்னா மேலே ஒரு பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம், டாய்லெட்டோடு இருக்குது. இது வந்து வென்டிலேஷனுக்காக ஸ்டெப்புக்கு வெளிச்சத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே கிரானைட் ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறோம். ஸ்டெப் எல்லாமே வந்து நெசஸ் போடாமல் இருக்கிறது. அண்ட் இதுலேருந்து ஏறினோடனையும் சின்ன ஒரு உள்ள சந்து மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போனோம்னா ஒரு பெட்ரூம். இது வந்து 10x16. இதையும் ட்ரெஸ்ஸிங்குள்ளே போயிட்டு இது ஒரு பெரிய பாத்ரூம் இருக்குது. இது ஒரு 8 இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வால் மவுண்ட் தான் வருது.
இதிலிருந்து வெளியில் வந்தோம்னா ஓப்பன் டெரஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூஃப் டைல் போட்டு ஒட்டியாச்சு. இதுதான் அந்த நான் சொன்னதில்ல கீழே சொன்னது. முன்னாடி ஃபுல்லாக ஓடு போட்டிருக்கோம், டபுள் ஓடு, கீழே ஒரு ஓடு, மேலே ஒரு ஓடு போட்டிருக்கோம், கேரட் ஓடு. இதுதான் ரைட் சைடு தான் சொன்னது. இதுதான் நம்ம வென்டிலேஷனுக்காக விட்டுருக்கோம். இது வந்து நம்ம மழை தண்ணிக்குள்ளே வர்ற மாதிரி நம்ம இதுக்கு மேலே கவர் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஹாலில் இருந்து ஓப்பன் மழை தண்ணி போட்டுற மாதிரி ஹைட் பண்ணி இருக்கோம். ஒரு வென்டிலேஷன் பர்பஸ் ப்ளஸ் வந்து சன்லைட் உள்ளே வர்றதுக்காக சொல்லியிருக்காங்க. வாங்க வெளியில் போயிட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே தூண் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் தான் பண்ணியிருக்கோம், ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணல காலம் எல்லாமே. லெஃப்ட் சைடில் வந்து டிவி யூனிட் கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். ஒரு அந்த காலத்தில் தூண் வச்சுருப்பாங்க, மரத்தூண், ரவுண்டு தூண், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம். இதிலிருந்து அவுட் சைடு நம்ம போய் பார்க்கலாம். அவுட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். இது ஒரு பெரிய கார் பார்க்கிங், ரெண்டு கார் நிற்கிற மாதிரி. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஜிஏசீட் போட போகிறோம். இது வந்து அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்கோம். அதுலேயும் பாத்ரூம் செப்பரேட்டாக டாய்லெட் செப்பரேட்டாக ரெண்டுமே தனித்தனி கொடுத்துருக்கோம். இது வந்து ஓட்டு டைப்பில் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஜிஏசிக்கும் எல்லாமே ட்ரெஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். கிரில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டா வச்சு பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னாலே தெரியுது பார்த்தீங்களா. முன்னாடி வியூஸ் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி நான் வந்து சர்க்குலர் தூண் வச்சு கொஞ்சம் முன்னாடி சீட்டு விட்டு முன்னாடி சர்க்கிளில் வர மாதிரி நம்ம என்ட்ரன்ஸ் டோருக்கு ஆப்போசிட் வர மாதிரி பண்ணிக்கிறோம். சுற்றி வந்து காம்பவுண்ட் வருது, இருக்கிறங்களில் தான் நம்ம பண்ணுறோம். வாட்டர் லைன் பைப் லைன் எல்லாமே பைப்லைன் எல்லாமே கொடுத்துட்டோம். இது ஃப்ரேமர் ஸ்ட்ரக்சர் தான், லோட் பீரிங் கிடையாது, பில்டிங்கு. நம்ம இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா லோட் பீரிங்கோட போகுது, காம்பவுண்ட் வால் மட்டும்தான். இது வந்து ஒரு 3-bedroom ஹவுஸு. தோட்டத்துக்குள்ளே நல்லா இருக்குது பார்க்குறக்கு. இது அந்த கார் நிப்பாட்டிருக்கு, கார் பார்க்கிங். இது வந்து பார்த்திங்கன்னா சம்பு வருது, இங்கே செப்டிக் டேங்க் வருது. இது செப்டிக் டேங்க்கு. இப்போ டெம்பரரியாக நம்ம வந்து சம்பா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பில்டிங்க்காக.
ரிவர்ஸ் ஹேண்டும் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தாங்க முன்னாடியே, அதனால் காங்க்ரீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி எல்லாமே எம் சாண்டு பி சாண்டு தான் போட்டிருக்கோம். அடுத்தது வீடியோ அப்லோட் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.